அவர்களுடைய கதையை பாடுகின்றோம். Thank you.
அஜினுடன் வாழும் தேடி அடிமுடி காணாதிருப்போம் நைனமாவுடைய வேத நாயகன் தண்ணி போடி மாடி.
ஒரு
ஏழு அறிக்கை பெண்கள் அவர்களை உருவெடுக்கின்றார். ஏழு அறிக்கை பெண்கள் அறிவுரை விஷயம்
என்று நம்ம ஏழு பேரும் வளர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நம்ம ஆசை யாரையும் சொன்னது கிடையாது. உனக்கு ஏதாவது ஆசை இருக்காடி? எனக்கு இந்த பூலோகத்துல இருக்க பிடிக்கலடி. உனக்கு என்னைக்குதான் இங்க இருக்க பிடிச்சிருக்கு? உனக்கு இங்க இருக்க ஆசை இருக்கா? எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கு. ஆசை இல்லாதவங்க இந்த பூலோகத்தில் இருக்க கூடாது. ஆசை இல்லாத சென்று விடுங்கள் என்று சொல்ல சொல்ல ஏழு கன்னிப்பெண்களை நான்கு அறிக்கை பெண்கள் அந்த மாற்றவை வளர்ந்து விட்டார்கள். மூன்று அறிக்கை பெண்கள் இருக்கின்றார்கள். ஒருவருக்குள்ள பேசுகிறார்கள். இதற்கா என்னடி ஆசை என்று சொன்னியே? Thank you.
மாட்டில் பூசரிகின்றதாம். அம்மா தாய் மாட்டில் பூத்தவரம் கால் மாட்டில் பூசரிகின்றது. மூன்றவர கட்டை என்று என்று கடுவாய் புயல் சொறியதாகிட்டு போதாய். அது மட்டும் ஐயா, அவம்ல சின்னப்பட்ட தவமா, ஒரு நாடு கையை மடங்கி வச்சிருந்தாலும் என்னால நிற்க முடியாது. ஒரு நாள் வைக்க முடியுமா? ஒரு நாள் கை எப்படி கையறிச்சு கட்டி பாருங்க. ஒரு நாள் முழுத கட்டிச்சு நீட்டி பாரு கை நீட்டும் நானும் பார்த்துருவேன். இருந்தாலும் இந்த மூன்று அரைக்கு பெண்கள் பனீர் என்று ரடகாலம் தோன்றியிருக்கலவா? ஆமா, அப்படியே கடையாக முடிச்சுக்கொள்ள அப்படி இருக்கக்கூடி அப்படியே தூண்ட வர கட்டி போல் இருக்கின்றதாம். தலையெல்லாம் பாம்புகள் கூடி இருக்குதான். புரிகள் எல்லாம் கூடு கட்டி வாழ்கின்றதாம். இப்படி அரிய பெரிய தவத்து இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தான் கைலாசமதிக்கு சிவபெருமான் ஓடி வருகின்றார். ஓடி வருகின்றார் பகவான். அங்கிருக்க பார்வதி ஓடி வந்து சுவாமி சொல்கின்றாள். சுவாமி பார்வதி, காலத்தை மூன்று பெண்கள் தவசிருக்கின்றார்களே, அவர்களை பார்த்தா வீணாகி விட்டது. அம்மா, இப்படி திடீரென்று ஒரு வார்த்தையை சொல்கின்ற
இதற்கு மாற்று வழி ஏதேனும் ஒன்றுமில்லையா? மாற்று வழி இருக்கின்றது. அப்படியான மீன்போகக்கூடாது. அதனாலே சமர்புடைய உயர்ந்தமலை சக்தி மகாமுனிவர் இருக்கின்றார். சரி, சக்தி மகாமுனிவரை வச்சுட்டாங்க அவங்க சந்ததியை நிச்சயம் கொடுத்து விடுவார். அப்படியான சக்தி மகாமலையில் இருக்கின்ற சக்தி மகாமுனிவருக்கு தோன்றி இருந்தால் குழந்தைக்கார் வர கிடைக்கும் சொல்லுகின்றீர்கள். ஆமா, அப்படித்தானே? அப்படித்தானே. அப்படி நாங்கள் அவர்களுக்கு தோன்றிக்கிறோம் என்று எடுக்கா பார்வதியும் சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆமா, எக்கா என்ன? அப்படியானால் இன்னொரு பனிரெண்டு வருட காலம் நாம் சக்தி மகாமுனிவருக்கு தோன்றிருக்கலாம் என்று மூன்று அறிக்கை பெண்களும் சக்தி மகாமுனிவருக்கு தோன்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சக்தி மாமுனிவரை செய்கின்றார் பாருங்கள். அப்படி என்று